ஓம் ஸ்ரீ ஓம்காபிரியா போற்றி வணக்கம் நண்பர்களே சொன்னால் அனைத்து கடவுள்களும் உங்கள் வீடு தேடி வருவார்கள் ஸ்ரீராம எனச் சொன்னாலே வாழ்க்கை வளம் பெற்று செல்வ செழிப்பு உண்டாகும் இவ்வளவு ஏன் ராமாயணத்தை முழுமையாக படிக்காமல் போனாலும் ராம என்ற இரண்டெழுத்து மந்திரத்தை உச்சரித்தாலே ஆணவம் காமம் பேராசை ஆகியவை எல்லாமே அழிந்து அன்பும் அறிவும் பெருகும் இன்றைய நாள் விசேஷமாக ஆடி மாத சுக்லபக்ஷ நவமியில் ஸ்ரீராமரின் பீஜ மந்திரத்தை இருபத்தி எட்டு முறை சொல்வதால் காந்தத்தை போல நமக்கு வெற்றியும் ஐஸ்வர்யமும் மகிழ்ச்சியும் நம்மையே தேடி வரும் ராமன் என்றாலே இன்பத்தை அளிப்பவன் என்று அர்த்தம் ராமநாமத்தை நாம் முழு பக்தியுடன் சொன்னால் நமக்கு மோட்சமும் கட்டாயம் உண்டு ராமநாமம் எல்லா நாமங்களை விட மிகவும் இனிமையானது ராமநாமம் சொல்வது மகாவிஷ்ணுவின் மற்ற ஆயிரம் நாமங்களை சொல்வதற்கு சமம் ராமநாமம் மற்ற மூல மந்திரங்களுக்கெல்லாம் மூத்த மந்திரமாக இருப்பதாக கம்பர் புகழ்கிறார் ராமநாமத்தை உச்சரித்தால் நம் உடலில் மின்சாரம் பாய்வது போல உணர்வு ஏற்படும் திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு என்று கம்பர் புகழ்கிறார் பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஸ்ரீராமபிரானின் பீஜ மந்திரத்தை இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கலாம் ஓம் கிளீம் நமோ பகவதையே ராமச்சந்திராய சகலஜன வசிய கராய நமகா பீஜ ஒலியால் ஆன இந்த மந்திரம் சொல்லச் சொல்ல காந்தத்தைப் போல நமக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் தேடி வரும் இதை சொல்லி வர உலக அமைதியே உண்டாகும் இன்று ஆடி மாத சுக்லபக்ஷ நவமி அன்று ஸ்ரீராம பீஜ மந்திரத்தை இருபத்தி எட்டு முறை சொல்லி பாருங்கள் உங்கள் வெற்றி பாதையை யாராலும் தடுக்க முடியாது அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் மகிழ்ச்சியும் உங்களை வந்தடையும் அனைவரும் இன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த அனைவரும் மே பகிர்ந்து ஸ்ரீராமபிரானின் எல்லா கடாட்சங்களையும் பெறுவீர்களாக நாளை மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி